ஊரடங்கு தளர்வுகள் காரணமாக அதிக மக்கள் சென்னைக்கு திரும்பி வருவதால் கூடுதலாக தண்ணீர் வழங்குவது குறித்து குடிநீர் வழங்கல் துறை பரிசீலனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு நீங்கும் வரை சென்னையில் தினமும் 3 மணி நேரம் தண்ணீர் விநியோகம் செய்ய உத்தரவிடக்கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்ற வாரியம் தரப்பில் ஏற்கனவே பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொது முடக்க தளர்வு காரணமாக சொந்த ஊரில் இருந்து அதிகளவிலான மக்கள் சென்னைக்கு திரும்பி வருவதால் 1200 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் என தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சென்னை மக்களுக்கு கூடுதலாக தண்ணீர் விநியோகம் செய்வது குறித்து பரிசீலிக்க குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியத்துக்கு உத்தரவிட்டனர்.